வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா சிக்ஸ்த் டு டென்த்து வரைக்கும் உள்ள சட்டப்பிரிவுகள் தான் பார்க்க போறோம் எல்லா சட்டப்பிரிவுகளும் இந்த வீடியோ போட்டிருக்கோம் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க போய் லிங்க் கொடுக்குறேன் அதை போய் பார்த்துக்கோங்க இது வந்து மூணாவது பார்ட் இந்த வீடியோ இதில் வந்து பதிமூணு சட்டப்பிரிவுகள் பார்க்க போகிறோம் மொத்தம் ஐம்பத்தி இது லாஸ்ட் பார்ட் இப்போ பார்க்கலாம் சட்டப்பிரிவு நூறு சட்டப்பிரிவு நூறு மாநிலங்களவையில் சட்ட மசோதாவின் மீது நடைபெற்ற வாக்கெடுப்பு சமநிலையில் இருக்கும் பட்சத்தில் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு நூறின் கீழ் துணை குடியரசுத் தலைவர் வாக்களிக்கலாம் சட்டப்பிரிவு படி துணை குடியரசுத் தலைவர் வாக்களிக்கலாம் அடுத்து சட்டப்பிரிவு எழுபத்தி நாலில் ஒன்று சட்டப்பிரிவு எழுபத்தி நாலில் ஒன்று துணை குடியரசுத் தலைவருக்கு உதவியுடனும் அறிவுரை வழங்கிடவும் பிரதம அமைச்சரை தலைவராக கொண்ட ஒரு நடுவன் அமைச்சரவை குழு இருக்கும் என குறிப்பிடுகிறது துணை குடியரசுத் தலைவருக்கு உதவிடவும் அறிவுரை வழங்கிடவும் பிரதம அமைச்சரை தலைவராக கொண்ட ஒரு நடுவண் அமைச்சரவை குழு இருக்கும் என குறிப்பிடுகிறது அடுத்து சட்டப்பிரிவு எழுபத்தி எட்டு சட்டப்பிரிவு எழுபத்தி எட்டில் என்ன சொல்றாங்கன்னா பிரதம அமைச்சரின் கடமைகளை பற்றி குறிப்பிடுகிறது பிரைம் மினிஸ்டரோட கடமைகளை பற்றி சொல்றாங்க நெக்ஸ்ட் வந்து சட்டப்பிரிவு எழுபத்தி ஆறு சட்டப்பிரிவு எழுபத்தி ஆறு இந்திய அரசின் தலைமை வழக்கு நடை இந்திய அரசின் தலைமை வழக்கு நடை நியமிக்க வழிவகை செய்கிறது இவர் இவர் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார் இவர் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார் அடுத்து நாற்பத்தி நாலாவது சட்டப்பிரிவு நூத்தி ஐம்பத்தி ரெண்டு டுநூத்தி முப்பத்தி ஏழு வரைக்கும் உள்ள சட்டப்பிரிவு என்ன சொல்றாங்கன்னா அனைத்து மாநிலங்களுக்கான சீரான அமைப்பினை பற்றி குறிப்பிடுகிறது மாநிலங்களுக்கான சீரான அமைப்பினை குறிப்பிடுகிறது அடுத்து சட்டப்பிரிவு நூத்தி ஐம்பத்தி நாலு மாநில ஆளுநரின் நிர்வாக அதிகாரத்தை குறிப்பிடுகிறது மாநில ஆளுநரின் நிர்வாக அதிகாரத்தை பற்றி கூறுகிறது அடுத்து சட்டப்பிரிவு நூத்தி அறுபத்தி மூணு சட்டப்பிரிவு நூத்தி அறுபத்தி மூணு அப்புறம் இன்னொரு விஷயம் நம்ம குரூப் ஃபார் ஃப்ரீ பேஸில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறோம் அதை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லி டெஸ்ட் நடத்துக்கிறோம் நடத்துகிறோம் அதை ஜாயின் பண்ணிக்கங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சட்டப்பிரிவு நூற்றி அறுபத்தி மூணு முதலமைச்சரின் தலைமையிலான அமைச்சரவையில் ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதலின்படி ஆளுநர் குறிப்பிட்ட சில நிகழ்வுகளை தவிர மற்ற அதிகாரங்களை செயல்படுத்துகிறார் அடுத்து சட்டப்பிரிவு நூற்றி ஐம்பத்தி எட்டில் மூணு ஏ நூற்றி ஐம்பத்தி எட்டில் மூணு ஏ ஒருவர் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களில் ஆளுநராக நியமிக்கப்படும் போது குடியரசுத் தலைவர் ஒரு ஆணையின் மூலம் ஆளுநரின் ஊதியம் மற்றும் படிகளை சம்பந்தப்பட்ட மாநிலங்களுக்கு பகிர்ந்து வழங்க தீர்மானிக்கலாம் அடுத்து சட்டப்பிரிவு நூற்றி ஐம்பத்தி ஏழு மற்றும் நூற்றி ஐம்பத்தி எட்டு சட்டப்பிரிவு நூற்றி ஐம்பத்தி ஏழு மற்றும் நூற்றி ஐம்பத்தி என்ன சொல்கிறாங்கன்னா ஆளுநர் பதவிக்கு தேவையான தகுதிகளை கூறுகின்றன ஆளுநர் பதவிக்கு தேவையான தகுதிகளை கூறுகின்றன அடுத்து சட்டப்பிரிவு இரநூத்தி பதிமூணு ஆளுநர் மாநில சட்டமன்றம் நடைபெறாத பொழுது மாநில சட்டமன்றம் நடைபெறாத பொழுது அவசர சட்டத்தை பிறப்பிக்கலாம் ஆனால் அந்த அவசர சட்டம் ஆறு மாதத்திற்குள் மாநில சட்டமன்றத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டும் நெக்ஸ்ட்டு சட்டப்பிரிவு முந்நூற்றி அறுபத்தி ஒன்றில் ஒன்று சட்டப்பிரிவு முந்நூற்றி அறுபத்தி ஒன்றில் ஒன்று அதை பார்த்தீங்கன்னா ஆளுநர் தனது பணிகள் மற்றும் அதிகாரத்தை செய்ய வேண்டும் என எண்ணுவதிலும் செயல்படுத்துவதிலும் எந்த நீதிமன்றத்திற்கும் பதிலளிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அடுத்து ஆளுநரின் பதவிக்காலத்தில் அவர் மீது குற்றச்சாட்டுகளை சுமத்தவோ அல்லது அவரை கைது செய்யவோ எந்த நீதிமன்றமும் உத்தரவு பிறப்பிக்க முடியாது நெக்ஸ்ட் சட்டப்பிரிவு நூற்றி அறுபத்தி மூணில் ஒன்று இதில் பார்த்தீங்கன்னா முதலமைச்சரை தலைவராக கொண்ட அமைச்சரவை ஆளுநருக்கு தேவைப்படும் போது உதவி செய்யும் ஆலோசனை வழங்கவும் வேண்டும் உதவி செய்யவும் ஆலோசனை வழங்கவும் வேண்டும் அடுத்து சட்டப்பிரிவு நூற்றி அறுபத்தி நாலுல ஒன்று நூற்றி அறுபத்தி ஆளுநரால் முதலமைச்சர் நியமிக்கப்படுவது கூறுகிறது ஆளுநரால் முதலமைச்சர் நியமிக்கப்படுவது கூறுகிறது அடுத்து நூற்றி அறுபத்தி நாலுல ஒன்று ஏ சட்டப்பிரிவு நூற்றி அறுபத்தி நாலுல ஒன்று ஏல பார்த்தீங்கன்னா அமைச்சரவையில் முதலமைச்சர் உட்பட மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை பதினைந்து விழுக்காட்டை தாண்டக்கூடாது பதினஞ்சு விழுக்காட்டை பதினஞ்சு சதவீதத்தை வந்து தாண்டக்கூடாது அடுத்து சட்டப்பிரிவு இருநூத்தி இருபத்தி ஆறு அதுல பாத்தீங்கன்னா அடிப்படை உரிமைகளுக்காக மட்டுமன்றி மற்ற நோக்கங்களுக்காகவும் பேராணைகளை வெளியிடும் அதிகாரங்களை உயர் நீதிமன்றங்களுக்கு வழங்குகிறது அடிப்படை உரிமைகளுக்காக மட்டுமன்றி மற்ற நோக்கங்களுக்காகவும் பேராணைகளை வெளியிடும் அதிகாரங்களை உயர் நீதிமன்றங்களுக்கு வழங்குகிறது அடுத்து சட்டப்பிரிவு ஐம்பத்தி ஒன்று அரசு உறுத்தும் இந்தியாவின் வெளியுறவு கொள்கைகள் வெளியுறவு கொள்கைகளை பற்றி சட்டப்பிரிவு ஐம்பத்தி ஒன்று இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நம்ம குரூப் ஃபார்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க